நண்பர்களே வணக்கம். நண்பர்களே, இது வரைக்கும் நாகப்பட்டினம் தொகுதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்பொழுது நம்ம மயிலாடுதுறை பார்க்குறோம். ஸோ சமீபத்தில் வரையறை மாற்றப்பட்ட புதுசாக தோன்றப்பட்ட தொகுதி தான் இது, ஒரு மாவட்டம் தான் மயிலாடுதுறை. இந்த மயிலாடுதுறையில் மூணு தொகுதி இருக்குது. ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று சீர்காழி, இன்னொன்று பூம்புகார் ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இது. இதில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்ப்போம். எதன் அடிப்படையில் நான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது. 234 தொகுதிகள் பாண்டிச்சேரியில் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுன்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறையா விஷயங்கள் புரியும் தெரியும். நம்ம இப்போ காணொலிக்குள்ளே பார்ப்போம். மயிலாடுதுறையில் முதல் தொகுதி சீர்காழி. ஸோ இந்த சீர்காழி தொகுதி சமய, அதாவது சமய நால்வர்களில் ஒருவர் திருஞான சம்பந்தர், தமிழிசை மூவரான முத்து ஆண்டவர் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளையோர் ஆகியோர் அவதரித்த தளம் இந்த சிறப்பு கொண்டது. இந்த தொகுதியில் வேளாண்மையும் மீன்பிடி தொழிலும் பிரதானமாக இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 6 முறை அதிமுகவும், 4 முறை திராவிட முன்னேற்ற கழகமும், காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சுயேட்சை 1 முறை வெற்றி பெற்றுள்ளனர். 2016 பொறுத்த வரைக்கும் பிவி பாரதி அதிமுக சார்பாக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றார். இம்முறை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சிட்டிங் எம்எல்ஏ. சென்ற முறை அதிமுக சார்பாக திமுக சார்பாக கிள்ளை எஸ் ராஜேந்திரன் ரவீந்திரன் நின்றார், தோல்வியை தெளிவிவிட்டார். இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு பன்னீர்செல்வம் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொன் பாலு அவர்கள் நிற்கிறார். சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக, மக்கள் நீதி மையத்தின் சார்பாக R. பிரபு நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கவிதா, சகோதரி கவிதா அறிவழகன் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதிகள் நம்மளுடைய லாஜிக் படி வெற்றி பெற இரு வாய்ப்புள்ள இருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம் பன்னீர்செல்வம் அவர்கள், சிட்டிங் எம்எல்ஏவான பிவி பாரதி. அவருடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு விக்கிபீடியாவில் கிடைக்குது. அந்த அடிப்படையில் அவருடைய நஷ்ட ஜாதகம் வரையப்பட்டதில் சீர்காழியை பொறுத்தவரை அவருக்கு நடப்பு திசை புத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய திசா புத்தியாக இல்லை. இவருடைய நஷ்ட ஜாதகப்படி இவருக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிறது புதன் திசை, அதில் கேது புத்தி நடக்கிறது. அந்த கேது இவருக்கு வெற்றியை தருமா அப்படின்னு பார்த்தா வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் தோல்வியடைவார். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய கணிப்புப்படி சீர்காழியில் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவருடைய ஜாதகம் பேக். ஒருவேளை பிவி அண்ணன் பிவி பாரதி அவர்களுடைய ஜாதகம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வீக்காக தெரியுது. ஒருவேளை இவருக்கு கேது புத்தி நடக்கும்போது இவருக்கும் கேது நடந்து அந்த கேது லக்னஸ்தானத்துக்கு 3/8 பலனில் மறைஞ்சாலோ, அல்லது சூரியனுக்கு 3/8 பலனில் மறைஞ்சாலோ, அந்த கேதோட இந்த கேது வலுவிழந்து இவர் வெற்றி பெற்று வருவார். ஆனால் நம்மளுக்கு ஒரு தகவல் தான் கிடைச்சிது, அந்த தகவல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஸோ திரு எம் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சீர்காழியில் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய ஸ்ரீ பாலாஜி ஜோடி நிலையத்தின் சார்பாக கணிக்கப்பட்ட கணிப்பு. அடுத்து அடுத்த தொகுதி மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் என்னுடைய வாடிக்கையாளர் நிற்கிறார் ராஜ்குமார் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. இவர் வந்து சன் டிவி சேர்ந்த, நான் சன் டிவியில் பணிபுரியும் போது அங்கே ஆதித்யால் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த செய்தியாளர் திரு மோசஸ் அண்ணா மூலிமா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தார். ராஜ்குமார் கரெக்டாக போன வருஷம் ஃபுல் லாக்டவுனில் பார்த்தார், அந்த ஐபிஎல் பிஸி டைமில் பார்த்தாரு. ஸோ அப்போவே அவருக்கு சொன்னோம், வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெறுவீங்க, நான் வாய்ப்பு அடைகிறது கஷ்டம்னா கிடச்சிச்சு. ஸோ சந்தோஷம். ஸோ இவருக்கு வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் 38வது மாவட்டமாக உதயமான மயிலாடுதுறை மாவட்டத்தின் தலைநகரம், அன்னை பார்வதி தேவி மயிலுருவம் கொண்டு வழிபட்ட தலம் இது. பெருமாளின் அட்ட சயன தலங்களில் ஒன்றான வீர சயன தலம், ஆன்மீக புகழ்பெற்ற காவிரி கடைமுகா துலா உஸ்தவம் நடைபெறும் பகுதி என பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்டது இந்த தொகுதி. வேளாண்மையை பிரதானமாக கொண்ட இந்த தொகுதி. இந்த தொகுதியில் 2016 தொகுதியில் இது தனி மாவட்டத்துக்கு ஆகத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினமாக இருக்கும் பொழுது வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக சார்பாக இங்கே வெற்றி பெற்றார். இம்முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக கூட்டணி கட்சியான சித்தமல்லி ஆ பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பாமக சார்பாக. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் கூட்டமை தோழமை கட்சியான காங்கிரஸ்க்கு நம்முடைய வாடிக்கையாளர் எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக R.K. அன்பரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையம் சார்பாக M.N. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காசிராமன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தொகுதியில் நம்ம லாஜிக் படி வெற்றி வாய்ப்புள்ள இருவர் எஸ் ராஜ்குமார் அவர்கள்,
காங்கிரஸ் சார்பாக அதிமுக சார்பாக அவருடைய கூட்டணி கட்சியினுடைய பாமக மருத்துவர் அன்புமணி ஐயா மற்றும் பெரியய்யா ராமதாஸ் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் சித்தாமல்லி ஏ பழனிசாமி அவர்கள் நிற்கிறாங்க இங்க நம்ம வாடிக்கையாளர் ராஜ்குமார் சார் நிற்கிறாரு இங்கே யார் வெற்றி பெறுவார் அப்படினு பார்க்கும் பொழுது நம்ம வாடிக்கையாளரோட ஜாதகம் ஏற்கனவே அவர்கிட்ட தனிப்பட்ட சொன்னதா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா வெற்றின்னு சொல்லிருந்தோம் அவருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு இப்ப நடப்பு திசை அவருக்கு இப்ப நடக்கிற திசை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப நடப்பு திசை வந்து அவருக்கு இப்ப நடப்பு திசை ராகு திசையில குரு புத்தியோடது கோச்சாரத்திலையும் சூரியனை குரு பார்க்குறாரு அதே சூரியனை ஜனனகால சூரியனும் பார்க்குது ஸோ அந்த அடிப்படையில் மயிலாடுதுறையில் அவருக்கு மீண்டும் ராஜ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நம்முடைய வாடிக்கையாளர் ஸோ எட்டு பேர் இந்த மாதிரி வெற்றி பெறாங்க அதில் இவரும் ஒருத்தர் நெக்ஸ்ட் ஸோ திரு எஸ் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய ஜோதிட கணிப்பு மே 2ஆம் தேதி ஒருவேளை நம்ம வாடிக்கையாளர்ன்றதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோமான்றது மே 2ஆம் தேதி தந்திரியும் பட் நான் 99% ரிசல்ட் தப்பா போனால் என் பேர் தான் போயிடும் நடுநிலையாக தான் நான் பண்ணியிருக்கேன் எந்த விதமான இதுவும் கிடையாது ஸோ ராஜ்குமார் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்பது நமது கணிப்பு 2021 மே 2ஆம் தேதி 7 மணிக்கு தான் இது உறுதியாக தெரியும் ஸோ நம்ம கணிப்புப்படி எஸ் ராஜ்குமார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்வார் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் ஸ்ரீ நம்முடைய வாடிக்கையாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நெக்ஸ்ட் அடுத்த தொகுதி பூம்புகார் பூம்புகார் பொறுத்த வரைக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவதரித்த தேருளுந்தூர் சிலப்பதிகாரத்தை கதாபாத்திரமாக கொண்ட கோவலன் கண்ணகி வாழ்ந்த பூம்புகார் தமிழை அச்சேற்றிய தரங்கம்பாடி உள்பட வரலாறு சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கியது இத்தொகுதி முற்காலத்தில் சோழர்கள் தலைநகரமாக கொண்டப்பட்டது இது ஸோ சோழர்கள் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சென்னை வந்து தலைநகரமோ அப்படி அந்த சோழர்கள் வாழும்பொழுது பூம்புகார் தலைநகரமாக இருந்தது இந்த தொகுதியில் இணைக்கப்பட்டவுடன் மீன்பிடிப்பையும் வேளாண்மையுமே பிரதானமாக கொண்ட இந்த தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2016 எஸ் பவுன்ராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றாங்க இம்முறை மீண்டும் அவருக்கு சிட்டிங் எம்எல்ஏ எஸ் பவுன்ராஜ் அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு திமுக சார்பாக இம்முறை நிவேதா எம் முருகன் அவர்கள் நிற்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு எஸ் செந்தமிழன் நிற்கிறாங்க எம்ஹெச் மெகராஜ் அவர் எம்ஹெச் மெகராஜ் தீன் மக்கள் நீதி மையம் சார்பாக நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரி திருமதி பி காளியம்மன் அவர்கள் நிற்கிறாங்க ஸோ நம்ம லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிவேதா எம் முருகன் சிட்டிங் எம்எல்ஏ ஏஐடிஎம்கே பவுன்ராஜ் ஸோ இவங்க டேரக்டட் இவங்க ரெண்டு பேருடைய சுயஜாதகமும் நம்ம கிடைக்கல இந்த ரெண்டு பேருடைய சுயஜாதகம் கிடைக்கல இதுக்கு இந்த தொகுதி நம்ம டேரக்ட் கட்டில் தான் பார்த்தோம் டேரக்ட் ஸோ இவங்களுக்கு 162 தொகுதி அந்த கார்டு ஸோ இவருக்கு நம்ம என்ன கார்டு எடுத்தோம் அப்படின்னா 162 திரு நிவேதா எம் முருகன் அவர்களுக்கு குயின் ஆஃப் பென்டகல்ஸ் வந்துச்சு அவருக்கு நம்ம எடுக்கப்பட்ட கார்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ஆஃப் ஃபேன்ஸ் 10 செங்கோல்கள் தலையில் வந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உட்கட்சி பூசல் காரணமாக நம்மளுடைய கணிப்புப்படி 10 ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்னா 10 செங்கோலை ஒருத்தர் தூக்க முடியாமல் சுமக்கிறார் இவருக்கு உட்கட்சியிலேயே உள்ளடி வேலை நிறையா பார்த்து கூட இருக்கவங்களுடைய ஒற்றுழைப்பு இல்லாமல் சொந்த கட்சிக்காரங்களே சப்போர்ட் பண்ணாமல் வெற்றி வர வாய்ப்புள்ள தொகுதியை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக தான் அது சொல்லுது ஸோ டேரக்ட் ஆர்டர் முறைப்படி இந்த தொகுதி கணிக்கப்பட்டது அந்த முறைப்படி நம்முடைய கணிப்பு திரு சிட்டிங் எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்காமல் மீண்டும் நிவேதா எம் முருகன் அவர்கள் இந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த தொகுதியுடன் மயிலாடுதுறை மாவட்டம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம் நேர்களே இந்த இதுவரை கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் முடிச்சிட்டோம் ஸோ நாளை வீட்டில் பூஜை பண்ணுவோம் தமிழ் புத்தாண்டுக்கு நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகாது ஸோ வீட்டில் நாளைக்கு படைப்போம் நாளை மறுநாள் அதாவது 15ஆம் தேதி வீடியோ ரெடி பண்ணால் எப்படி 18ஆம் தேதிக்குள்ளே நாம் அதில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ 3 தொகுதியில் இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார்னு அதெல்லாம் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எதன் அடிப்படையில் 234 தொகுதி ப்ளஸ் பாண்டிச்சேரி கணிக்கப்பட்டதுன்னு ஒரு தெளிவான தனி காணொலி போட்டிருக்கேன் அதை நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் போய் பாருங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆகிய என்னுடைய இணையதளங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் ஏன்னா நான் கணிக்காத சில விஷயங்கள்லாம் நான் கணிச்சதாக ஃபேக் நியூஸ் தான் கிளப்பி விடுறாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபேக் நியூஸ் உங்களுக்கு அதாவது நீங்கள் எது உண்மையான பாலாஜி சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்த சேனலை தவிர வேறு எந்த இதுலையும் என்னுடைய கணிப்புகள் இனிமேல் ராசி பலன் வேணால் வேறு யூடியூப் சேனலில் கொடுப்பேன் தவிர கணிப்பு என் சேனலில் மட்டும் தான் கொடுப்பேன் இது குழம்புது இதில் பிரச்சனைகள் வருது அதனால் ஸோ என்னுடைய அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய பரிகார கட்டுரைகள் எளிய பரிகாரங்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன மரம் வளர்த்துணும் என்னென்ன ராசி என்னென்ன நல்ல நல்லது பண்ணுன்ற முகூர்த்தங்கள்லாம் எழுதுவேன் ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால்
கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னால் நான் ஒரு சின்ன உங்களுக்கு முன்னேற்றத்துக்காக அந்த தினம் வார வாரம் வாட்டிகள் எழுதுவேன், அது உங்களுக்கு பயன்படாக இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு இணைந்து வழங்கிய ஒரு எலகன் சாரி வேல்ட், அதில் பெண்களுக்கு தேவையான ஆயத்தாடைகள் சுடிதார் குர்த்தி சாரீஸ்லாம் மிக குறைந்த விலையில் சேலம் பக்கத்தில் இளம்பலையில் நேரடியாக தயாரிக்கப்பட்ட இடத்துலருந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரதான பிரபலமான கடைகளில் கிடைக்கிற ரேட்டை விட கம்மியான ரேட்டு கிடைக்கும். அதே மாதிரி இது நம்ம ஒரு ரிசர்ச் தான் பண்ணியிருக்கோம், அதுவும் தேர்தலுக்கு பின்னாடி தான் பண்ணியிருக்கோம். யாருடைய வாக்கையும் மாத்துறதோ அல்லது யாருக்கும் டென்ஷனையோ அல்லது வாக்கு சேகரிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு முழுமையான ஜோதிட ஆராய்ச்சிக்கு மகனுமே பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஒருவேளை உங்களுக்கு பிடித்தவர்கள் யாருக்காவது இதில் வெற்றியடைய மாட்டார் தோல்வியடைவார் என்று சொல்லியிருந்தால் டென்ஷன் ஆகாதீங்க. தேர் மே 2ஆம் தேதிக்கு பிறகு தான் தெரியும். என்னுடைய மூணுமே இது மூணு சொல்லியிருக்கோம், அப்படின்னா மூணுமே ஜெயிக்கணுன்றது கிடையாது. எத்தனை ஜெயிக்குதுன்றது மே மாதம் தான் தெரியும், ரெண்டு தான் நைட்டு தான் தெரியும். ரெண்டாவது, நான் வந்து ஒரு சித்தரோ கடவுளோ சாதுவெலாம் கிடையாது, சாதாரண ஜோதிடர். ஸோ இதில் நான் தோத்துட்டேன்னு சொன்னால் அந்த கேண்டிடேட் முதற்கொண்டு டென்ஷன்லாம் ஆக வேணாம். மே 2ஆம் தேதிக்கும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். இது ஒரு ஆய்வு தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மீதமுள்ள தொகுதியில் எப்போ போடுவீங்க, இதே அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, கமெண்டில் மட்டும் போடுங்க. கமெண்டு தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளாதீங்க, எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறதுக்காக நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. மே மாதம் 2ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம 234 எப்படி ஒரு 170 தொகுதியாக ஜெயிக்கும், மீதி தோல்வியடைந்த நம்மளுடைய கணிப்பு தப்பாக போன தொகுதிகளை பூரா எடுத்து ஏன் தப்பு பண்ணோம் எங்கே தப்பு பண்ணோம்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு தொகுதி 2 நாள்னா கூட, ஒரு 30 தொகுதி தப்பானா கூட ஒரு 60 நாள், ஸோ ஒரு 3 மாதம், ஸோ ஜூன் ஜூலை போயிடும். ஸோ ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் ஜாதகம் பார்க்க முடியும். அது வரைக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்காக தொந்தரவு பண்ணாதீங்களா. அடுத்த காணொலி வேறொரு மாவட்டத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய காணொலிகள் வரும். இது முடிஞ்சோடனே தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, குரு பயிற்சி, சனி பயிற்சி காணொலிகள்லாம் வரும், அது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.